மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் மாண்புமிகு இந்திய நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர்களுக்கும் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஸ்திரேலியாவின் கோல்ட் கோஸ்ட் நகரில் April 4 to 15 வரை நடைபெற்ற 21வது காமன்வெல்த் போட்டிகளில் தமிழகத்தை சேர்ந்த 17 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். அவர்களில் 7 விளையாட்டு வீரர் வீராங்கனைகள், 2 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 2 வெண்கலம் என மொத்தம் 7 பதக்கங்கள் வென்று இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கங்கள் வென்ற விளையாட்டு வீரர்களுக்கு பதக்கங்கள் வென்று வெற்றி செய்தி இரண்டுடன் அனுப்பிய தனித்தனி வாழ்த்து செய்தியில் விளையாட்டு வீரர்கள் மென்மேலும் பல வெற்றிகள் பெற்று நாட்டிற்கும் மாநிலத்திற்கும் பெருமை தேடி தர வேண்டும் என வாழ்த்துட்டோடு 1 லட்சம் மற்றும் அவர்களுடைய பயிற்றுநர் 8 பேருக்கு ஊக்கத்தொகையாக ₹54 லட்சம் என்ன மொத்தம் ₹4,40,000 வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேஜை பந்து போட்டியில் வென்றுள்ளார். இவர் 2004 அர்ஜுனா விருது பெற்றுள்ளார். மேஜை பந்து போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளே தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் 2017 அர்ஜுனா விருதையும் பெற்றுள்ளார். ஸ்குவாஷ் போட்டிகளில் 2 வெள்ளிப்பதம் வழங்கப்படுகிறது. இவர் தொடர்ந்து 2 முறையாக காமன்வெல்த் போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ளார். இவர் 2012 அர்ஜுனா விருது, இவர் 2006 அர்ஜுனா விருது பெற்றுள்ளார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் ஒரு குழு புகைப்படம். மேஜை பந்து போட்டியில் பதக்கம் வென்றுள்ள திரு ஜி சத்யன் அவர்களின் பயிற்சியாளராக திரு எஸ் ராமன் அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 15 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. மேஜை பந்து போட்டியில் பதக்கம் வென்றுள்ள திரு ஏ அமல்ராஜ் அவர்களின் பயிற்சியாளர் திரு அந்தோணி அற்புதராஜ் அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 750,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. ஸ்குவாஷ் போட்டியில் பதக்கங்கள் வென்றுள்ள திருமதி தீபிகா கார்த்திக் அவர்களின் பயிற்சியாளரான திரு ஏ பார்த்திபன் அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 9 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. நன்றி.